ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போறக்கா. வெல்கம் டு கேட்டு நான் கிருஷ்ணன். ரீசன்டேஸாக நிறைய பேர் வந்து, அக்கா பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணுறது, எப்படின்னு ஐடியா சொல்லுங்கள், எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும், என்ன மெஷர்மெண்ட்டில் போடணும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான கிளியரான வீடியோ வந்து இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். வீடியோ எந்த இடத்துமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து கிளியராக புரியும். இப்போ நான் பண்ணிருக்க வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் சொன்னது புரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ஃபியூச்சர் வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் வச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியராக எப்படின்னு சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு இன்ச்சஸுமே வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் வந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடிங்கிறது தெரியாமல் போயிடும். இது ஆக்சுவலாக பேலன்ஸ் இருக்கா ஹாஃப் மீட்டர் கிளாத்து, அதாவது நம்ம பஃப் ஹேண்ட் வந்து ஹாஃப் ஹேண்டாக இருந்தாலும் சரி, முக்கா கையாக இருந்தால் அதாவது எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுறோம் பண்ணல, கொஞ்சம் அரை மீட்டர் ஒரு 20-30 ரூபா தான் கூட போகும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கிறது பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு மீட்டர் எடுக்க வேண்டிய இடத்துல 90 பாயிண்ட்டுங்கும் போது ஒரு 20-30 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வரும். நிறைய பேர் வந்து நான் 90 தான் எடுப்பேன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க மீட்டர்ஸ், ஆனால் அது வந்து நமக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும், பத்தாம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால அந்த 10 பாயிண்ட்டு கம்மியாக இருக்குங்கிறதுனால மறுபடியும் போய் அரை மீட்டர் எடுக்க முடியாது நம்மளால். அதனால எப்போ ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, எல்போ ஹேண்டாக இருந்தாலும் சரி, ஹாஃப் மீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க. இருந்து ஹாஃப் மீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்க துணி நான் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு, அதாவது நம்ம நார்மலாக எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு, இது வந்து இந்த, அதாவது நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது 1.5 இன்சஸ் வருது. கீழே ஹாஃபு மேலே ஹாஃபு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இடம் விட்டு இந்த பட்டியை மட்டும் கட் பண்ணி போய் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹேண்டு தான், அதனால் இதில் எத்தனை இன்சஸ் வருது அப்படின்னா 5.5 இன்சஸ் வந்து கஸ்டமரோட ஸ்லீவோட ஹைட்டு. இந்த ஒர்க்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 5.5 இன்ச்சில் 1.5 இன்ச் போயிடுச்சா, மிச்சம் 4 இன்ச்சு. இப்போ வந்து இது வந்து ஹாஃப் மீட்டர் எக்ஸஸாக இருக்க துணி, இதோட டோட்டல் லென்த் வந்து நான் பார்க்குறேன் 18 இன்ச்சஸ் இருக்குது. எனக்கு வந்து 5.5 இன்ச்சில் 1.5 இன்ச்சு டிசைனுக்கு தகுந்த மாதிரி போயிடுச்சுன்னா மிச்சம் 4 இன்ச்சு தான் தேவை. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு 6 இன்ச்சாக, அதாவது கீழே 6 இன்ச்சு மேலே 6 இன்ச்சு விட்டு ஒரு 5 இன்ச்சுக்கான கிளாத் மட்டும் நான் எடுத்துக்கலாம். ஆனால் தாராளமாக நான் 6 எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் இருக்குது துணி, அதனால் பிரச்சனை கிடையாது. அதனால் நான் ஒரு 6 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். அதே மாதிரி இன்னொரு பிட்டு, இப்போ வந்து நான் வந்து இந்த லென்த் வந்து 18 இன்ச்சு சொன்னேன். இப்போ வந்து நான் டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இந்த கிளாத்தை, ஆக்சுவலாக 1 மீட்டர் கிளாத்தை இப்படி வந்து டபுள் ஃபோல்டு அடிஷ்னலாக இந்த ஹாஃப் மீட்டர் டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 18 இந்த பக்கமும் 18 இருக்குது, அதாவது கரெக்டாக 1/2 இன்ச்சு நான் கட் பண்ணதுனால 18 இந்த 18 வந்து மறுபடியும் டபுளாக போட்டோம் அப்படின்னா 36 வரும். இந்த அளவுக்கு வந்து 1 மீட்டரோட லென்த் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த கிளாத்தில். அதை டபுள் ஃபோல்டாக பண்ணி 36 இன்ச்சு டபுள் ஃபோல்டாக பண்ணி 18 இன்ச்சு இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து 6 இன்ச்சஸ் போதும் அப்படிங்கிறதுனால 6 இன்ச்சஸ் வந்து கட் பண்ணி ஒரு கிளாத்துக்கான துணி, அதாவது ஒரு பஃப் வைக்கிறதுக்கான துணி வந்து நான் எடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு 6 இன்ச் நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து 2.5 இன்ச்சு வந்து 6 இன்ச்சஸாக வந்து நான், அதாவது ஃப்ளீட் வைக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம வந்து பஃப் ஸ்லீவில் பஃப் வந்து 2 டைப்ஸாக வைப்பாங்க. இப்போ வந்து ஃப்ளாட்டட் பஃப் இருக்கணும், ஆனால் இருக்க மாதிரி அந்தளவுக்கு தெரியக்கூடாது. ஒரு சில டைம் தெரிஞ்சால் போதும், எனக்கு ஒரு எனி டைமும் ஒரு பஃப் இருந்துகிட்டே இருக்கிறது பிடிக்க மாட்டேது, ஆக்வர்டாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறதுனால ஃப்ளாட்டட் பஃப்னு இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக நான் இப்போ இப்படி மடிச்சு மடிச்சு வைக்கிறேன்னே, சேம் அதே மாதிரி ஃபுல்லாக ஃப்ளாட்டடாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டடாக ஒரு டிசைன் இருக்குன்னு தெரியும் பொழுது இது பஃப் மாதிரி இருக்காது. ஆனால் கையை கஸ்டமர் தூக்கும் போது, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், முடிஞ்சால் வந்து திரும்ப ரீபோஸ்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், அதை பாருங்கள். ஃப்ளாட்டடாக இருக்கும், ஆனால் நம்ம ஹேண்ட் வந்து இதுக்காக யூஸ் பண்ணும்போது பஃப் அழகாக விரிஞ்சு காட்டும். அந்த டிசைன் வந்து அழகாக இருக்குது, அது வந்து நல்லா ட்ரெண்டாகவே போச்சு நம்மளோட ஐடியில். ஒரு சாரியோட நான் காம்போவில் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி ஃப்ளாட்டட் பஃப் இருக்கணும், ஆனால் இருக்க மாதிரி வெளில தெரியக்கூடாது, ஆனால் அப்பப்போ வந்து இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு இந்த ஃப்ளாட்டட் பஃப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஆக்ஷன் பண்ணும்போது மட்டும் அந்த பஃப் வந்து அழகாக வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணி காட்டிட்டு இதோட இதே எப்படி இருக்கும், அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்கும் நான் காட்டுறேன். இன்னொன்று பஃப் எனி டைம் இருக்க மாதிரி, அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, பஃப்புக்காக ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஒரு ஃப்ளீட் வந்து இப்படி இப்படி வச்சுட்டு வரும்போது, இப்போ வந்து ஃப்ளாட்டட் பஃப்பில் அதே மாதிரியே தான் அதே போஸ்ட்லேயே வச்சுட்டு வருவோம். ஆனால் பஃப்னு இருக்க பஃப்பில் வந்து ஆப்போசிட்டாக இப்போ வந்து இப்படி வச்சுட்டு இருக்க, அதாவது ரெகுலராக நம்ம இப்படி இப்படி பஃப் வச்சுட்டு வரும்போது பஃப்ரை வந்து நல்ல பம்பவாக காட்டணும் அப்படிங்கிற பஃப்புக்கு வந்து இந்த ஃப்ளீட் வந்து ஆப்போசிட்டாக இப்படி வைப்போம்.
இப்படி ஆப்போசிட்டாக வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து ஒரு பஃப் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் நமக்கே. இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் பஃப் வந்து இருக்கு. இப்போ வந்து கஸ்டமர் கேட்டிருக்கிறது ஃப்ளாட்டட் பஃப். ஃபியூச்சரில் நான் அந்த மாதிரி பஃபியாக வந்து ஒரு பஃப் வைக்கும் போது கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து மெஷர்மெண்ட் இது தான். இப்போ வந்து 18 இன்ச்சு இருந்தது, 18 நான் வந்து டபுளாக போட்டால் 36. இந்த கிளாத்தோட லென்த் வந்து இப்போ 36 இன்ச்சஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதாவது 1 மீட்டர் கிளாத்தை ரெண்டாக இப்படி மடித்து போட்டிங்கன்னா அதை வந்து இது பண்ணிக்க வேண்டியதான். இந்த கால்குலேஷன் வந்து கையோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி, ஹாஃப் ஹேண்ட்னா ஹாஃப் ஹேண்டு, எல்போக்குனா எல்போவில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பஃப் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஸ்லீவோட லென்த்தை ஃபுல்லாக எடுத்துக்கணும். இந்த டிசைன் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்டர் போட்டிருக்கீங்களோ அதை மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்க லென்த்துக்கு தகுந்த மாதிரி மேலே பஃப்க்கான துணி நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி பஃப் வந்து வைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 3 இன்ச்சு, அதாவது இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக 3 இன்ச்சுன்னு இல்லை, நானும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபில்ட் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஃபிட்டை செய்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன்னா, இப்போ இந்த லைனிங் இருக்குல்ல நம்ம கஸ்டமரோட கை ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரியான லைனிங்கு, ஃபஸ்ட் அதை கீழே வச்சுட்டு, அதாவது நான் ஒர்க்கு போட்டதை சென்டர் மார்க் பண்ணி இப்போ வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ்லேயும், ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸில் வந்து இதுதான் சென்ட்ரு, இந்த ப்ளவுஸ்லேயும் இப்போ மடித்தோம் அப்படின்னா இதுதான் சென்ட்ரு, இந்த சென்டர் இந்த சென்டரும் வச்சுக்கிட்டு அக்யூரேட்டாக நம்ம வந்து இப்போ வந்து பரட்டிப்போம் அந்த டிசைனை. அதாவது ஃபஸ்ட்டு டிசைன் மேலே இருக்கணும், அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு இப்போ வந்து சிங்கிள் ஃபுட் வந்து நான் போட்டிருக்கேன். சிங்கிள் ஃபுட் வச்சு இப்போ வந்து கையை வந்து பேட்டரி நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அர்க்காத்துன்னு சொல்லுவோம், ஃப்ரண்ட் நெக் வந்து எந்த இடத்துக்கிட்ட வருது, ஆக்சுவலாக இந்த இதில் அர்க்காத்து அங்கே போயிருக்கா, அதனால் எந்த பக்கம் அர்க்காத்து இருக்குமோ சேம் அதே பக்கத்தில் தான் நமக்கு இருக்கணும். இப்போ வந்து இந்த சைடு அர்க்காத்து இல்லை, அதனால் இந்த லைனிங் அர்க்காத்து இந்த பக்கம் இருக்குது, அதனால் லைனிங் இல்லாத, அதாவது அர்க்காத்து இல்லாத பக்கத்தை ஆப்போசிட் வச்சுக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நார்மலாக நம்ம எப்பவும் போல் நார்மலாக இந்த நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இப்படி பெரட்டி லைனிங் நம்ம எப்போவுமே நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி சிங்கிள் ஃபுட் வச்சு இந்த ஆரி ஒர்க் மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுருவோம். இப்போ நார்மலாக இப்போவும் அந்த லென்த்து 6 இன்ச்சஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, சேம் அதை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக வச்சுப்பேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு 3 இன்ச்சை விட்டுட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நார்மலாக பிளைனாக அந்த 3 இன்ச் வரையும் பிளைனாக ஸ்டிச் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இங்கேருந்து எடுத்து ஒரு ஃபோல்டு மறுபடியும் ஒரு 1 இன்ச் விட்டுட்டு, 1 இன்ச்சுன்னு அப்ராக்சிமேட்டாக இல்லை, ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கே அந்த ஃபினிஷிங் வந்துடும். மறுபடியும் இப்போ ஆப்போசிட்டாக இப்படி திருப்பிட்டு மறுபடியும் சேம் அதே மாதிரி ஒரு 3 இன்ச்சை விட்டுட்டு கேஷுவலாக இப்போ இந்த பக்கம் பரட்டின மாதிரி அப்படி சேம் அதே படிமானத்தில் இப்படி இழுத்து இழுத்து இந்த இடத்துல. அதுதான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து இப்போ ஃபிட் வந்து வச்சாச்சு. இப்போ இதை சென்டரை மார்க் பண்ணிப்போம், ரெண்டாக மடித்து சென்டர். இப்போ வந்து நம்ம கையை வந்து அந்த
இந்த டிசைன் வந்து பற்றி வச்சோம்ல, இந்த கைக்கு வந்து சென்டர் இதுதான். இந்த அர்க்காத் வந்து இந்த சென்டர் கிட்டே இருக்க மாதிரி, ஓகேவா? இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு, அதாவது டிசைன் வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்து அந்த இடத்துக்கிட்ட ஸ்டிச் வர மாதிரி கரெக்டாக இதை தூக்கி இப்படி உள்ள வச்சிட வேண்டியதான். நார்மலாக எப்போவுமே போல் டபுள் ஃபுட் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதான் இந்த ஃப்ளிட் எல்லாத்தையும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே பெரட்டிட்டு அடிஷ்னலாக லைனிங் வந்து நம்ம எப்போவுமே இது பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி லைனிங்க்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான், ஓகேவா? இப்போ நார்மலாக வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த ஃபிட் வந்து வச்சாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிறதா நம்ம நறுக்கி எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபிட் வந்து செம்ம பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ அப்படியே இந்த கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே, ஹாஃப் இன்ச்சுன்னு இல்லை ஒரு கால் இன்ச்சு வச்சுக்கோங்களேன், மேலே மடிச்சுட்டு நார்மலாக நார்மலாக இப்போ பேலன்ஸ் இருந்த இதெல்லாம் மடித்து வச்சுட்டு கரெக்டாக அந்த திலகம் ஷேப்புக்கு கொஞ்சம் மேலே ஒரு நூல் அளவுக்கு. அதுதான் பேலன்ஸ் இருக்கிறது வந்து கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளாட்டட் பஃப் ஃபீல் வந்து பஃப் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுதான் கஸ்டமர் வியர் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் கிடச்சா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுதான் இந்த ஃப்ளாட்டட் பஃப். நமக்கு செம்ம ராயலாகவும் கிளாஸியாகவும் இந்த ப்ளூவுக்கு இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஐடியா வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட், பாய். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பண்ண இதோட ஃப்ளாட்டர் பஃப்னா இப்படி தான். நார்மலாக நம்ம இப்படி வியர் பண்ணும்போது நார்மல் ஹேண்ட் மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் நம்ம இதை கை ஆக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி வரும்போது இந்த பஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கிக்கும். நார்மலாக இருக்கும்போது நல்லா நார்மல் ஹேண்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஏதாவது ஏதாவது ஆக்ஷன் பண்ணோம், கை ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அழகாக பஃப் மாதிரி செம்மையாக இருக்கும். இதுதான் இந்த ஃப்ளாட்டர் பஃப்போட ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து இந்த இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டர் பஃப் வந்து எப்படி கிளியராக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளியரான வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் என்ன வீடியோஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட், பை.